குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் நுங்கம்பாக்கம் வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு கன்சல்டன்ட் அண்ட் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் வந்திருக்காங்க டாக்டர் முத்துசுவாமி. ஃபர்ஸ்ட் அவர் ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஓகே டாக்டர், இன்றைக்கி வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இதை பற்றிலாம் பேச போகிறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யங் பீப்புள்ஸ்க்கு தான் நிறைய அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. முதல்ல வந்து ஏஜ்டு அந்த குரூப்ஸ்க்கு இருக்கும். ஸோ இப்போ யங் பீப்புளுக்குலாம் வர ரீசன் என்ன டாக்டர்? யங் பீப்புள் வந்து முன்ன வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாங்க எல்லாம். தே ஆர் ஹெல்த் கான்சியஸ், யூஸ் டு ஹவ் குட் டயட் அண்ட் ஓவரால் தே யூஸ் டு பி லீட் அ நார்மல் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போல்லாம் அந்த வில்லேஜ்லேருந்து டவுனுக்கு வர்றது நிறைய சிட்டியில் அர்பனைசேஷன் சொல்லுவாங்க, அது அங்கே வரப்போ அங்கே ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாகிடுது. அங்கே ஒர்க்கு, ஃபேமிலி, ஃபைனான்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் வருது. அடுத்தது வந்து அதே டயட் ஆல்சோ ரொம்ப சேஞ்ச் ஆகிடுது. ஊர்லெலாம் நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி அந்த காலத்தில் வந்து சோளம், கம்பு இந்த மாதிரி சாப்பிடுவோம். அப்புறம் அரிசி ரொம்ப காமனாக வந்தது. இங்கே வந்து டவுன் சிட்டியில் வந்ததுக்கப்புறம் எல்லாம் மெக்டொனால்ட்ஸ் சாப்பிட்றோம், கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கன் ஆர் பர்கர் கிங், பீஸா, அதுதான் ஃபேவரேட் ஃபுட்டு. நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு வந்து வேல்யூ ரொம்ப குறைஞ்சி போச்சு. தட்ஸ் நாட் ஹெல்த்தி ஃபுட் அட் ஆல். அப்புறம் வந்து ஸ்மோக்கிங் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. எவ்ரிபடி ஸ்மோக்ஸ். அது வந்து எதுக்குன்னு புரியல. பட் வெஸ்டர்ன் கண்ட்ரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாண்ட்லாம் வந்து ஸ்மோக்கிங் ஆல்மோஸ்ட் கான் டவுன் அ லாட். பப்ளிக் பிளேஸில் கூட நம்ம வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்மோக் பண்ணுறோம், அந்த இது இருக்குது. அது இல்லாமல் என்னென்னாக்கா சர்க்கரை வியாதி ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டு வருது நம்ம ஊரில். பிகாஸ் டயட், அப்புறம் வந்து இந்த லை எக்ஸசைஸ் ரொம்ப பண்ணாதனால அது ப்ளஸ் எல்லாம் வந்து நல்ல ஹெல்த் சாப்பாடு நல்லா சாப்பிட்டு ஒபீசிட்டி ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து தே ஆர் நாட் ஒர்க் லுக்கிங் ஆஃப்டர் தெம் செல்ஸ். இந்த மாதிரி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் போகணுன்னாக்கா பஸ் ஓடி பிடிச்சி பஸ் பிடிச்சி போவாப்பில், இல்லை நடந்து போவோம். இப்போ எல்லாருக்கும் ஒரு வெஹிக்கிள் இருக்குது, டூ யாரும் சைக்கிளில் போகிறது கிடையாது, எல்லாம் கார், பைக், இல்லைனாக்கா டாக்ஸி. இந்த மாதிரி செவரல் ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஹார்ட் அட்டாக் இன் யங் பீப்புள். ஓகே ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? கன்னியாகுமரி மாவட்டம். ஓகேம்மா, டாக்டர் கிட்ட பேசுங்க. ஆனந்தம். ஆனந்தம் சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஹார்ட்ல கொஞ்சம் அடைப்பு இருக்கு. சரி, வேற என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆமா, ஹார்ட்லயும் மூளையிலயும் கொஞ்சம் அடைப்பு இருக்கு. ஏதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு? சரி, முதல்ல இருதயத்தை பற்றி, ஹார்ட்டை பற்றி பேசுவோம். ஹார்ட்டில் அடைப்பு இருக்குன்னா உங்களுக்கு ஏதாவது நெஞ்சு வலி வருதா? ஒரு வேலை செய்ய முடியல. சரி, டாக்டர் பார்த்தீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? அங்கே வந்து மாத்திரையே தந்திருக்காங்க, பண்ணி அழைக்கிறதே கொண்டு காமிச்சிட்ருக்கேன். மாத்திரை வந்து உங்களுக்கு வந்து வியாதி நெஞ்சு வலி வராமல் இருக்கிறத தடுத்து நிறுத்தும், ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறத தடுத்து நிறுத்தும். அடைப்பு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், 70% மேலே, 100%-70% அடைப்பு இருந்ததுனாக்கா, உங்களுக்கு நெஞ்சு வலி வந்ததுனாக்கா, அந்த அடைப்பை நாம் வந்து குணப்படுத்திடலாம். அதுக்கு வந்து ஆஞ்சியோபிளாஸ்டின் பேர். அதுக்கு ஒரு பலூன் போட்டு அந்த அடைப்பை வந்து எடுத்து அதுக்கு உள்ளே வந்து ஸ்டென்ட்னு ஒன்று இருக்குது, இது சாரம் கட்டுற மாதிரி, அதை போட்டுட்டோம்னாக்கா உங்களுக்கு வந்து ரத்தம் நல்லா போக ஆரம்பிச்சிடும். அந்த ரத்த குழாய் வழியாக அப்படி போக ஆரம்பிச்சதுனாக்கா உங்களுக்கு வந்து இந்த நெஞ்சு வலி, செஸ்ட் பெயின் வராது. அதனால் நீங்கள் வந்து அருகில் இருக்கிற இருதய நோய் டாக்டரை பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் நுங்கம்பாக்கத்துக்கு வந்தீங்கனாக்கா சிம்ஸுக்கு, நாங்கள் உங்களை பார்த்து என்ன வியாதி எந்த நிலைமையில் இருக்குது, என்ன பண்ணலாம், எப்படி பண்ணால் உங்களுக்கு குணமாகும், நல்லா உங்களுக்கு வந்து நெஞ்சு வலி ஆரம்பம் தடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் பண்ணி விடுவோம். ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ சார், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் விஜயகுமாருங்க, ஐநாவட்டில இருந்து பேசுறேன். டாக்டர் கிட்ட பேசுங்க சார். ஆ சரிங்க. வணக்கம் விஜயகுமார், சொல்லுங்க சார். எனக்கு ஆபரேஷன் பண்ணி 1 இயர் ஆகுது சார். ரைட். பைபாஸ் ஆபரேஷன் பண்ணாங்க. சரிங்க. 1 இயர் ஆக போகுது சார் எனக்கு ஆபரேஷன் பண்ணி. சரிங்க. 3 பிளாக் இருந்து சார். சரிங்க. ஒன்னு வந்து 90, ரெண்டு வந்து 45 இருந்தது. சரிங்க.
ஆபரேஷன் பண்ணி 1 இயர் ஆகுது. காலில் வந்து நரம்பு எடுத்துதான் பண்ணியிருக்காங்க. சரிங்க. அது வந்து தமனி நரம்புல செய்யல சார், சிறை நரம்புல பண்ணிக்கிறதா சொன்னாங்க. சரிங்க. அது அது மாதிரி பண்ணதுனால எனக்கு ஏதாவது ஃபால்ட் வருமா சிறை நரம்புல பண்ணதுனால? அது இல்லாம வந்து எனக்கு இந்த ரைட் சைடு அடிக்கடி வலி வருது சார். சரிங்க. கொஞ்ச நேரம் நடந்தோம்னா வலிக்குது, இறைக்குது, மூச்சு இறைக்குது. சரி. அதெல்லாம் எதனால அந்த ப்ராப்ளம்லாம் வருதுன்னு தெரியல சார். நீங்க ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மூச்சு வாங்குறது அந்த வலியெல்லாம் கம்ப்ளீட்டா போயிருந்ததுங்களா? ஆ சார், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. எவ்வளவு நாள் இந்த பிரச்சனை வந்திருக்கு உங்களுக்கு? அது வந்து தொடர்ந்து வரல சார், ஒரு கொஞ்ச நாள், ஒரு 10 நாளைக்கு அந்த மாதிரி வலி வருது. சரிங்க. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகி போகுது. சரிங்க. ஒரு ஒரு வாரம் கழிச்சு அப்படி லைட்டா வலி வருது. நல்லது. அப்புறம் ஃப்ரீ ஆகி போகுது. அது எதனாலும் தெரியல சார். அது நீங்க டாக்டர் பார்த்து செக்அப் பண்ணிக்கிட்டீங்களா? இல்ல சார், நான் ஜிஹெச்எம் தான் பண்ணாது. சரி. அது அவங்க ஒன்றும் செக் இதெல்லாம் எழுதி கொடுக்கல. ஆனால் அடுத்த மாதம் 1 இயருக்கு அப்புறம் அடுத்த மாதம் தான் போய் பார்க்கணும் அது. சரிங்க. ஆனால் மாத்திரை மட்டும் கண்டினியூ சாப்பிட்டு வராது. ஆமாங்க. மாத்திரையை வந்து விடாமல் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்ணும் ஒன்று. சரிங்க சார். ரெண்டாவது வந்து நீங்கள் இந்த கீழேருந்து இந்த ரத்த குழாய் எடுத்தான்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அதில் பிரச்சனை எதுவும் வராது. மூணாவது வந்து இந்த நீங்கள் ரைட் சைட் வலி சொல்கிறது வந்து செஸ்ட் பெயின் வந்து இறுதி சம்மந்தப்பட்டு தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப குறைச்ச. மூச்சு வாங்குறது வந்து நிறையா காரணங்கள் இருக்குது. அது ஹார்ட் ப்ராப்ளத்தினாலும் இருக்கலாம், இல்லைனாக்கா லங் ப்ராப்ளத்தினாலும் இருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு தரவு செக்அப் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் பார்த்தாலும் சரி, அந்த ஆன்ஜியோகிராம் பண்ண டாக்டர் பார்க்குறது ரொம்ப நல்லது. அவர் தான் உங்களுடைய ப்ராப்பர் கார்டியாலஜிஸ், நாட் அ கார்டியாக் சர்ஜன். ஸோ அப்படி உங்களால் பார்க்க முடியும்னா நீங்கள் வந்து கம்ப்டு நுங்கம்பாக்கம், நாங்கள் வந்து எல்லா டெஸ்ட் பண்ணி உங்களை வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம், வாட்ஸ் ஆஃப் மெடிக்கேஷன் இன் நீட் எல்லாம் நாங்கள் வந்து தரவாக செக்அப் பண்ணி உங்களை வந்து ப்ராப்பராக சார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகே டாக்டர். இல்லைன்னா உங்கள் டாக்டரே பாருங்கள். நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஆ மேம், நான் கோகிலா பேசுகிறேன், டெல்லியிலேருந்து. ஓகேம்மா, டாக்டர்கிட்ட பேசுங்க. சார், எனக்கு வந்து 10 நாளாக இப்போ நெஞ்சு வலிக்குது சார். முன்னாடி பின்னாடி குத்துற மாதிரி நெஞ்சு வலிக்குது. சரிங்க. என்னோட ஏஜ் வந்து 26, வெயிட் வந்து 73 இருக்கேன் சார் நான். சரி சரிங்க. நான் டாக்டர் கிட்ட போனப்ப அவங்க வந்து சாதாரணமாக தான் இருக்கு, சாப்பிட்ட உணவு சரியில்லை, அதுக்காக டேப்லெட் கொடுத்தாங்க சார். அது சரிங்க. டேப்லெட் எடுத்ததுக்கு அப்புறம் பெயின் வந்தா வாங்க சொல்லி சொன்னாங்க. அது எனக்கு 2 நாள் சரியா இருந்துச்சு, இப்போ மறுபடியும் அதே பெயின் வருது சார். இப்போ அதுக்கப்புறம் வந்து என்னவா இருக்கும் இது, நான் என்ன மாதிரி உணவு எடுத்துக்கலாம் இனிமே? உங்களுடைய உயரம் என்னங்கம்மா? என்னங்க சார் உயரம்? ஹைட்டு நார்மலா தான் சார் இருக்கேன். நார்மல்னா என்ன ஹைட் உங்களுக்கு? ஹைட்டு சரியா சொல்ல தெரியல சார். சரிங்க. இது வந்து சமயத்தில் இந்த நீங்கள் சொல்கிற வெயிட் பார்த்தா ஒபீசிட்டி இருக்குது உங்களுக்கு. 27 வயசு சொல்கிறீங்க, வெயிட் 73 கிலோ சொல்கிறீங்க. அதனால் ஒபீசிட்டி இருந்ததுனாக்கா நிறைய பேருக்கு வந்து நெஞ்சு வலி மாதிரி வரலாம். மசில் பெயின் தான் அது. இருதயத்துக்கு அதுக்கும் வந்து பெயின் வர்றது ரொம்ப ரொம்ப குறைச்சி. அன்லஸ் உங்களுக்கு வந்து வீட்டில் உங்கள் குடும்பத்தில் அப்பா அம்மா அண்ணா தம்பி யாருக்காவது ஹார்ட் அட்டாக் முன்னாடியே வந்திருந்ததுனாக்கா, யாராவது 65 வயசுக்கு முன்னாடி இறந்துருந்தாலும் இல்லையே, உங்களுக்கு வந்து இறுதிய நோய் வர்றது ரொம்ப ரொம்ப குறைச்ச. இல்லைன்னா உங்களுக்கு ரொமாட்டிக் ஃபீவர்னு ஏதாவது வியாதி வந்திருந்தாக்கா யங் வயசில் இருதயத்தில் பாதிச்சிருக்கலாம். அதனால் இந்த வலி உங்களுக்கு வந்து ஹார்ட்டுக்கு சம்மந்தப்படுறது கிடையாது. அதுக்கு வந்து பெயின் கில்லர் சாப்பிட்டா போதும், டயட் கண்ட்ரோல் பண்ணி வெயிட்டை குறைச்சி எக்ஸசைஸ் பண்ணணும். எதுக்கும் டாக்டர்கிட்ட பார்த்து ஒரு பிளட் டெஸ்ட்டு, இசிஜி, ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. ஓகே டாக்டர். நெக்ஸ்ட் கலர் பார்த்துடலாம். தேங்க்யூ. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர், மதுரையிலேருந்து பேசுகிறேன். டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா. ஆ, வணக்கங்கம்மா. வணக்கம் சார், மதுரையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க. அந்த சுப்பையா, எங்கள் வீட்டுக்காக 61 வயசு ஆகுது. ரைட். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டென்ட் வச்சிருக்கு, ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிட்டு, நெஞ்சு வலின்னு சொல்லி. ஓகே. இப்போ எல்லாம் மந்த்லி மெடிசன்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகே. கொஞ்சம் உடம்பு வெயிட்டாக இருக்கு. ஓகேங்க. ஆனால் பசி இருக்கிறது இல்லை. இது தவிர சைக்காஸ்ட் மாத்திரை ஒரு 10-15 வருஷமாக சாப்பிட்றாங்க. சரிங்க. டாக்டர்கிட்ட காமிச்சா எல்லாம் ஓகே, இதுபடியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க. ஆனால் இவங்களால் எந்த வேலையும் செய்ய முடியறதில்ல, கொஞ்சம் சோர்வாக இருக்குது. சரிங்க. இந்த மெடிசன் பூராமே லைஃப் லாங் சாப்பிடணுமா, அந்த ஸ்டென்ட் வச்சதுக்கு உண்டான மாத்திரைகள்? ரைட். ஹார்ட் அட்டாக் வந்ததுனாக்கா ஒரு சில மாத்திரைகளை லைஃப் லாங் சாப்பிட்ணும். சரிங்களா. லைக் ஆஸ்பிரின் இருக்கும், அப்புறம் வந்து பீட்டா பிளாக்கர்னு இருக்கும், கொலஸ்ட்ரால் லோவரிங் டேப்லெட் ஒன்று இருக்குது, அப்புறம் ஏஸ் இன்ஹிபிட்டர், 4 மாத்திரை இருக்குது முக்கியமாக. இந்த 4 மாத்திரையும் வந்து விடாமல் தொடர்ந்து சாப்பிட்ணும். அப்புறம் வந்து ஆஃப்டர் 1 இயர் வந்து நாம் வந்து அதை வந்து
கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி எது தேவை எது தேவையில்லைன்னு குறைச்சிக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு என்ன டெஸ்ட் பண்ணால் நீங்கள் எது என்கிட்ட சொல்ல கிடையாது, அதை வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இருதயத்துக்கு ஸ்ட்ரெயின் இருக்கா, இருதயம் வந்து எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதனுடைய ஃபங்க்ஷன் எந்த நிலைமையில் இருக்குது எல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரைகளை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு அந்த மாத்திரைகளே சமயத்தில் உங்களுக்கு வந்து இது தளர்ச்சியை கொடுக்கலாம், அந்த டயர்னஸ் உண்டு பண்ணும். ஆனால் நீங்கள் வந்து அதெல்லாம் குறைக்கணும், டயர்னஸ் குறைக்கணும்னாக்கா மாத்திரை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ரெகுலராக தனிக்கும் எக்ஸசைஸ் பண்ணணும், வெயிட் போடாமல் பார்த்துக்கணும், நல்லா உணவுகள் வந்து கொலஸ்ட்ரால்லாம் இல்லாமல் லோ கொலஸ்ட்ரால் டயட் சாப்பிட்ணும். அப்படி இல்லை நீங்கள் டாக்டரை பார்த்து எதுவும் பண்ணலைன்னா நீங்கள் வந்து மறுபடியும் போய் உங்கள் டாக்டர் ஃபேமிலி டாக்டரை பார்த்து அதை செக்அப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா உங்களை வந்து ஃபுல்லாக தரவாக செக்அப் பண்ணி உங்களை வந்து எது தேவை எது தேவையில்லைன்னு எங்களால் சொல்ல முடியும். ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் காலர் பார்த்துடலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர், இங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஒரு வாரமா எனக்கு லெப்ட் சைட்ல ரொம்ப வலி டாக்டர், எனக்கு லெப்ட் சைடு அந்த கழுத்து பேக் முதுகு எல்லாம் வலி. நான் 3 இயர்ஸ் பேக் நான் ஆல்ரெடி இசிஜி எல்லாம் எடுத்து பார்த்தேன், ஒரு அதுக்காக அதுக்கும் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி டாக்டரை பார்த்தேன், எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க. லங்ஸ்ல சளி இருக்கிற மாதிரி இருக்குங்க, அதனால எனக்கு பயமா இருக்கு டாக்டர். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் வலிக்குது விரல் வரைக்கும். சரி, உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்க? 50 வயசு டாக்டர். 50 வயசு. வேற சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு அது மாதிரி இருக்குங்களா? என்ன டாக்டர், பிளட் பிரஷர் சுகர் இருக்குங்களா? அதெல்லாம் இல்ல டாக்டர், சுகர் இல்ல பிரஷரும் இல்ல டாக்டர். ரொம்ப வெயிட் அதிகமா இருக்கீங்களா? வெயிட் அதிகமா இருக்கேன், 72 kg. சரி, இந்த இசிஜி இதெல்லாம் எக்ஸ்ரேலாம் நார்மல்னாக்கா இருதய வியாதிக்கு சம்மந்தம் ரொம்ப குறைச்சி சான்சஸ் இருக்குது, புரியுதுங்களா? ஆனாலும் வந்து இந்த 50 நம்ம இந்தியாவில் வந்து யங் இள வயசில் ஹார்ட் அட்டாக் வர்றது ரொம்ப காமனாக இருக்குது இப்போ. அதனால் நீங்கள் வந்து இருதயத்துக்கு வந்து இது நீங்கள் சொல்கிறத பொறுத்து பார்க்குறப்ப இருதயத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தெரியுது. மசில் அண்ட் போன் பெயின் தான் உங்களுக்கு, அதனால் ஹார்ட் பெயின் வந்து சான்சஸ் ரொம்ப குறைச்ச. எதுக்கு நீங்கள் வந்து இறுதி டாக்டரை பார்த்து ஒரு செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் காலர் பார்த்துடலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் மல்லிகாங்க, கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறேங்க. ஓகேம்மா, டாக்டர் கிட்ட பேசுங்க. குட் மார்னிங் மல்லிகா. குட் மார்னிங் சார். சார், எங்கள் வீட்டுக்காரருக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் சார். அவங்களுக்கு 19/5/2017 ரைட் ஹார்ட் ஃபங்க்ஷனிங் வந்து 25% இருக்குன்னு சொன்னாங்க சார். ஓகே, அதுக்கு மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன் சார். இப்போ 4/12/17 செக்அப் பண்ணும்போது 20% ஆயிடுச்சுங்க சார். ஓகேங்க, அதுக்கு மெடிசன் கொடுத்துருக்காங்க. சரிங்க, இந்த மாதிரி மெடிசன் எடுத்துட்டு நம்ம இருக்கும்போது இவர் எவ்வளோ நாளில் க்யூர் பண்ண முடியுங்க சார்? இல்லை க்யூர் பண்ண முடியாதுங்களா? இல்லை ஹார்ட் வந்து பல்ஜ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க சார். சரிங்க, உங்களுக்கு என்ன வயசாகுதுங்க? அவருக்கு வந்து 51ங்க சார். 51. அதோட கிட்னி ப்ராப்ளம் இருக்குங்க சார். கிட்னி வந்து 2 kidney ஃபெயிலியர் அப்படினு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்க. ஹார்ட் அட்டாக் வந்திருக்குங்களா அவருக்கு முன்னாடி? ஹார்ட் அட்டாக் எது வரை சார்? மைல்டா வந்திருக்கறதாக ரிப்போர்ட்ல இருக்குங்க சார். சரிங்க. ஆனா அது இவருக்கு தெரியல. ஓகே. ஆஞ்சியோகிராம்ல ஏதாவது பண்ணிருக்கங்களா அவருக்கு? அது மாதிரி எதுவும் பண்ண முடியாது அப்படினு சொல்லிட்டாங்க சார். கட்டுப்பம் மருத்துவமனையில வச்சு தான் பண்ணணும். கோவை மெடிக்கல்ல. சக்கரை இல்லைனாக்கா ப்ளட் பிரஷர் இருக்குங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க சார் அவருக்கு. சரி, நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்கா வந்து இது கால் டயலேட்டட் கார்டியோ மயோபதின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, அது இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள். அதனால் வந்து அது எதனால் வந்ததுன்னு முதல்ல டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. வந்து ஒரு சில காரணங்களை நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணலாம், ரெக்டிஃபை பண்ணலாம், குணப்படுத்தலாம். ஒரு சில காரணங்கள் வந்து குணப்படுத்த முடியாது. அதனால் வந்து அது என்ன காரணம்னு முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க. பார்த்து முடிச்சுட்டு என்ன மாதிரி மாத்திரைங்க சாப்பிட்றீங்கன்னு சொல்லி பார்க்கணும். அந்த மாத்திரைகளை வந்து சமயத்தில் இந்த டயலேட்டட் கார்டியோ மயோபதி குணப்படுத்த முடியாது. பட் ஒரு சில காரணங்களாக வந்திருந்ததுனாக்கா அதை வந்து கம்ப்ளீட்டாக குணப்படுத்திடலாம். இது 20-25% கொஞ்சம் கால்குலேஷன் எரராக இருக்கும் இந்த கால்குலேட் பண்ணுறப்ப. ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். மாத்திரையை தொடர்ந்து சாப்பிடணும், விடக்கூடாது எப்பவுமே. அது உங்கள் இறுதி டாக்டரை பார்த்து என்ன காரணம்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்கணும்.
அவங்க பண்ண முடியலன்னு ஏதாவது சொன்னாங்கன்னாக்கா, நீங்கள் இங்கே சென்னை வந்தீங்கன்னாக்கா உங்களை பார்த்து நாங்கள் வந்து என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது இது எந்த நிலைமையில் உங்கள் ஹார்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்து சொல்ல முடியும். ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் கலர் பார்த்துடலாம். வணக்கம், ஹலோ டாக்டர், லைனில் இருக்கீங்கம்மா, பேசுங்க. சொல்லுங்க சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஓட்டைகள் இருக்குது. இது வந்து அப்பர் சேம்பர் ஹார்ட்டில் வந்து நாலு சேம்பர் இருக்குது. அப்பர் சேம்பர் ரெண்டு சேம்பருக்கு நடுவில் இருந்துனாக்கா அதுக்கு வந்து ஏட்ரியல் சப்டல் டீஃபெக்ட்னு பேர். அதுக்கு அது வந்து குணமாகாது. அது வந்து ஆப்ரேஷன் பண்ணோம் இல்லைனாக்கா ஆப்ரேஷன் பண்ணாமே அந்த ஓட்டையை அடைச்சிடலாம். நியூ டெக்னாலஜி அந்த மாதிரி வந்திருக்கு இப்போ. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது கீழே இருக்கிற ரெண்டு சேம்பர் இருக்குது, கால் வென்ட்ரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் வந்து ஓட்டு இருந்துன்னு வச்சிங்களேன், அது வந்து நார்மலாக ஒன்றும் ப்ராப்ளம் உண்டு பண்ணாது. அன்லஸ் தட் ஹோல் வந்து ரொம்ப பெருசாக இருந்தாலும் ஒழிய, சின்ன ஹோலாக இருந்தாக்கா ஒரு ப்ராப்ளமும் வராது. ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருந்ததுனாக்கா அதை கூட நம்ம வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் குணப்படுத்திடலாம். நீங்கள் வந்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கனாக்கா நீங்கள் அதை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்து சொல்ல முடியும். ஆனால் அது வந்து ஒன்றும் பயப்படுற மாதிரி விஷயம் கிடையாது. சிம்பிள் ப்ரொசீஜர் ஒன்லி. இப்போ நீங்கள் இப்போ அந்த ஹோல் வந்து நாங்கள் வந்து அடைக்க முடியுமா முடியாதா, பண்ணணுமா பண்ண முடியாதா நாங்கள் எங்களால் சொல்ல முடியும். நீங்கள் வந்து வாங்க பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் கலர் பார்த்துடலாம். வணக்கம், ஹலோ டாக்டர், லைனில் இருக்கீங்கம்மா, பேசுங்க. உங்கள் பேர் எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? ஓகே ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், சொல்லுங்கள் சார். எனக்கு இரவு நேரம் காலையில் இருந்து தூங்கும் போது சார் படக் 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 பண்ணி அடிச்சு இருக்குங்க சார். ஓகே, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் விடாமல் அடிக்குதுங்க சார். நம்ம ரொம்ப தூரமாக ஓடி வந்து கெஸ்ட் வாங்குற போது அடிக்குமா சார்? அந்த மாதிரி அடிக்குதுங்க. ஓகே, அதுக்கு என்ன பண்ணுது சார்? சரி, உங்களுக்கு என்ன வயசாகுதுங்க? எனக்கு 50 ஆச்சுங்க சார். பிளட் ப்ரெஷர் அது மாதிரிலாம் ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? இல்லைங்க சார், அப்படி ஒன்றும் இல்லைங்க. சரி, நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு வந்து இருதய துடிப்பு, ஹார்ட் ரிதம் இஸ் பிகமிங் இர்ரெகுலர். அது வந்து அது ரொம்ப பீட் பண்ணது, ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணுற மாதிரி தோணுது எங்களுக்கு. நீங்கள் சொல்கிறத பார்த்து வச்சு பார்க்குறப்ப அதனால் வந்து நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் இருக்குது, அது மானிட்டர் மாதிரி அதை வந்து போட்டு அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள். அதுக்கு வந்து நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சில டெஸ்ட்டில் ரத்த டெஸ்ட்டு, இசிஜி, ஹார்ட் ஸ்கேன் அதெல்லாம் பண்ணோம். அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி மானிட்டர் ஒரு நாளைக்கு போடலாம் இல்லைனாக்கா தொடர்ந்து ஒரு வாரம் போடலாம். போட்டு அது என்ன விதமான வியாதின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் சொல்லி கொடுக்கலாம். சமயத்தில் மருந்து கொடுத்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். முடியலன்னு வச்சிங்களே அதுக்கு ஃபர்தர் ப்ரொசீஜர் இருக்குது, கால் எலக்ட்ரோஃபிசியலாஜிக்கல் ஸ்டடீஸ். அதை வந்து நாங்கள் வந்து இதயத்துக்குள்ளே வந்து ஒரு சில ஒயர் போட்டு அது எந்த மாதிரி ஹார்ட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பண்ண முடியும். இதுக்கு வேண்டிய எல்லா ஃபெசிலிட்டிஸும் எங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை பார்த்து நல்லா குணப்படுத்தி விடலாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு. ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் கலர் பார்த்துடலாம். தேங்க்ஸ். வணக்கம், ஹலோ டாக்டர். அம்மா, என் பேர் ஸ்ரீனிவாசன் பேர், வெயிட் பண்ணுறேன் நான். ஓகே சார், டாக்டர் கிட்ட பேசுங்க. குட் மார்னிங் ஸ்ரீனிவாசன். குட் மார்னிங் சார். எங்கள் மதருக்கு வந்து திடீர்னு மார்வெளி வந்தது. டாக்டர் லக்ஷ்மிகாந்தன் பார்த்துட்டு பிஎஸ்எஸ் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க சொன்னாங்க. அவங்க பிஎஸ்எஸ் ஹாஸ்பிட்டலில் ஐயப்பனுடைய பையன் பார்த்துட்டு உங்கள் அம்மாவுக்கு 3 பிளாக் இருக்குது, அம்மாவுக்கு வயசு 85, 3 பிளாக் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ண முடியாது, ஏன்னா டயபெட்டிக் இருக்குன்னாங்க. சரின்னு மாத்திரையை கொடுத்து ஒரு 5 பண்ணாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தாங்க. திடீர்னு 1 மாதம் கழித்து அவங்களுக்கு மூச்சு விட முடியாமல் திணறல் வந்தது. திரும்பி பிஎஸ்எஸ் போன உடனே உங்களுக்கு லங்ஸில் வாட்டர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரிப்ஸ் கொடுத்தாங்க. ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் திரும்பி அதே மாதிரி ட்ரிப்ஸ் கொடுத்து சரியாக இருக்குது, இது அடிக்கடி வரும், ஏன்னா நீங்கள்
பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கலன்னா இது மாதிரி அடிக்கடி வரும்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து எல்லாத்தையும் க்ளோஸ்டு டோர் போட்டு அவங்க அப்படி உட்காந்து வச்சுருக்காங்க. எங்கே வெளியில் போனோம்னாக்கா அந்த பாக்டீரியா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும் லங்ஸ்லங்கிறாங்க. இது எங்களுக்கு தெரிய முடியாமல் அவங்க அடிக்கடி கோயிலுக்கு போயின்னு இருக்கிறவங்க சிம்ஸுக்கு வரலான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். முத்துசாமி டாக்டரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்கள் வந்து சிம்ஸுக்கு வாங்க. என்னன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க, மூணு அடைப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. அதனால் வந்து இருதயம் வந்து பலகீனமாக இருக்கும். அது நல்லா பம்ப் பண்ணாது. அதை வந்து பம்ப் பண்ணால் தான் வந்து ரத்தத்தை வந்து அது பாடிக்கு எல்லாத்துக்கும் வந்து சர்க்குலேட் பண்ண முடியும். அது வீக்காக இருக்கிறதுனால அந்த பம்ப் இது பிளட் வந்து பேக் ஃப்ளோ டு த லங்ஸுக்கு திரும்பி போயிடுது. அதனால் லங்ஸ் ஸ்டிஃப் ஆகிட்டு உங்களுக்கு வந்து மூச்சு விட திணறுறீங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட்ஸ்லாம் கொண்டு வந்தீங்கனாக்கா பார்த்துட்டு வி கேன் டெல். சமயத்தில் வந்து அந்த அடைப்பை வந்து ஆப்ரேஷன் பண்ணாமே எடுத்து விடலாம். கால் ஆஞ்சியோபிளாஸ்டி அண்ட் ஸ்டென்டிங் அதுக்கு கரெக்டாக இருந்ததுனாக்கா தட் குட் பி டன் இன் சிம்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் பண்ணி விட்டீங்கனாக்கா இருதயம் வந்து அந்த பலகீனமாக இருக்கிறத வந்து இம்ப்ரூவ் ஆகி நல்லா பம்ப் பண்ணிச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து அந்த இது நீர் கட்டுறது ஃப்ளூயிட் கலெக்ஷன் வில் பி ரெடியூஸ்ட். அதனால் அவங்க மூச்சு நல்லா விடுவாங்க. அந்த இப்போ இது மாதிரி பண்ணி விட்டோம்னா அவங்க வந்து சௌகரியமாக நீங்கள் கோயிலுக்கு குளத்துக்கெலாம் போயிட்டு வந்துட்டுருக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டு கொண்டு வந்து காமிங்க, பேஷண்ட்டோட பார்த்துட்டு என்ன பண்ண முடியும், வாட் வி கேன் டூ, வாட் வி கேனாட் டூ, இஸ் இட் ஃபீஸிபிள், நாட் ஃபீஸிபிள் எல்லாம் பார்த்து உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுறோம் நாங்கள். ஸோ கம் டு சிம்ஸ் நுங்கம்பாக்கம் ப்ளீஸ். ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் கலர் பார்த்துடலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். மேடம், நான் இங்கே சென்னையிலேருந்து பேசுகிறேன். மேடம், டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சார், நான் கன்சீவாக இருக்கிறப்ப குட் மார்னிங் சார். சார், கன்சீவாக இருக்கிறப்ப லெஃப்ட் சைடு படுக்க முடியல, அப்போ மூச்சு விட சிரமமாக இருந்தது. எக்கோ எடுத்து பார்த்தாங்க, அதில் வந்து மெட்ரல் வால்வு ப்ரலாப்ஸு கிரேடு 1 போட்டிருந்தாங்க சார். சரிங்க, அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எல்டிஎல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ஹெச்டிஎல் கம்மியாக இருக்குது. இதனால் ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் வருமா சார்? இல்லைங்க, நீங்கள் வந்து 100%-20% வந்து பார்த்தீங்கன்னா 20% விமென்ஸ்க்கு எஸ்பெஷலி தின்னாக இருந்தீங்கனாக்கா இந்த மைட்லார் ப்ரொலாப்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து எல்லாத்துக்கும் இருக்கிறது தான், சாதாரணம் இது தான். அதுக்கும் உங்கள் மூச்சு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. 1. 2, அந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, அந்த நல்ல கொலஸ்ட்ரால், மோசமான கொலஸ்ட்ரால், த டாக்கிங் அபவுட் ஹெச்டிஎல் எல்டிஎல் கொலஸ்ட்ரால், அதில் வந்து ப்ராப்ளம் இப்போ இதனால் இப்போ வராது, பின்னாடி வரலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டயட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். 3வது வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் என்னென்னாக்கா நீங்கள் வந்து இந்த குழந்தை இருக்கிறதுனால வந்து இந்த ரத்த குழாய் வந்து குழந்தை அந்த யூட்ரஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி இருக்குது. நீங்கள் படுக்கிறப்ப அந்த யூட்ரஸ் வந்து ரத்த குழாயை வந்து ப்ரெஷர் பண்ணுது. பண்ணிவிட்டு என்ன பண்ணுதுனாக்கா அது வந்து ரத்தத்தை வந்து கரெக்டாக வந்து இதுக்கு லங்ஸுக்கு வந்து ட்ரெயின் ஆகும், ஹார்ட் இதுக்கு வந்து ட்ரெயின் ஆக மாட்டேங்குது. அதனால் உங்களுக்கு சிரமம் இருக்கலாம். மற்றபடி அதனால் பிரச்சனை எதுவும் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைச்சி உங்களுக்கு. அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் கலர் பார்த்துடலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் குமரன் சொல்லிட்டு பொன்னேரியில இருந்து பேசுறேன் சார். மேடம், ஓகேமா, டாக்டர் கிட்ட பேசுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் சார், என் பேர் குமரன் சார். ஆமா, சரி குமரன். 50 இயர்ஸ் ஆகுது. ஹலோ, சொல்லுங்க. அதான் சார், இப்போ எனக்கு 50 இயர்ஸ் ஆகுது. இப்போ ஒரு 25 இயர்ஸ் எனக்கு டயபெட்டிக் பேஷண்ட் நானு. சரிங்க. பட் லாஸ்ட் 2014 எனக்கு வந்து பெரிபெரிய வாஸ்குலர் டிசீஸ் வந்து பைபாஸ் பண்ணிருக்கு ரைட் லெக்ல. லெக்ஸ்க்கு? லெஃப்ட் லெக்க்கு. சரி. இப்போ வந்து லாஸ்ட் இயர் எனக்கு டிசம்பர்ல இந்த மாதிரி லைட்டா ஒரு வாட்டி மூச்சு வாங்க சொல்லியிருந்தாங்க. போகும்போது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, உங்களுக்கு வந்து பம்பிங் வந்து 48% தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறமா ஆஞ்சியோ எடுத்து பார்த்தா ட்ரிபிள் வெசல் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகே, ஆனால் அப்போ ஆப்ரேஷன் தேவையில்லை, நீங்கள் வந்து லைஃப் லாங் டேப்லெட் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆஸ்பிரின் அந்த குளோப்ளிட் ஜெல் அந்த டேப்லெட் தான் சாப்பிட்ருக்காங்க. 1 சாப்பிட்ருக்கேன். சரிங்க. இப்போ எனக்கு 1 வந்து அந்த சிம்டம்ஸே இது வரைக்கும் வந்ததில்லை, இந்த மூச்சு வாங்குறதுலாம். இப்போ ஒரு 1 இப்போ நம்ம குளிக்கும்போது கொஞ்ச நேரம் லேட்டாக நம்ம ஹெட் வாஷ்லாம் பண்ணும்போது அப்படியே மூச்சு ஒரு ஓவராக வாங்குது சார். அது மாதிரி மூச்சு வாங்குது அந்த இது. மருந்து கரெக்டாக நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கணும்.
இந்த மூச்சு வாங்குறது ஏன் வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. அது வந்து ரத்த குழாயில் வந்து வியாதி எந்த அளவுக்கு இருக்குது அதை பொறுத்து தான் நாம் சொல்ல முடியும். அதை நாங்கள் பார்க்காம எனக்கு அட்வைஸ் பண்ண முடியாது உங்களுக்கு. பட் என்னென்னாக்கா மூச்சு வாங்குறது வந்து ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு வந்து ரத்த குழாய் வந்து ரத்தம் ஒழுங்காக இருதயத்துக்கு போகாதனால சர்க்குலேஷன் பாதிக்கிறதுனால உங்களுக்கு வந்து மூச்சு வாங்கலாம், அந்த நேரோ பிளாக்கேஜ் இருக்கிறதுனால ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஃபங்க்ஷன் வந்து 48% இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதனால் செய்து மூச்சு வாங்குறது சான்சஸ் ரொம்ப குறைச்ச. பட் வந்து மறுபடியும் டாக்டரை பார்த்து இசிஜி எடுத்து ஹார்ட் ஸ்கேன் பண்ணி எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு பார்த்துக்கிறது நல்லது. நீங்கள் வந்து அவரை கேட்கணும், யூ ஹேட் ஆஸ் அ கொஸ்டின், ஒய் எனக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஆப்ரேஷன் பண்ண முடியாதுனாக்கா ஆப்ரேஷன் பண்ணாமல் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி என்னை வந்து குணப்படுத்த முடியுமான்னு நீங்கள் கேட்கணும். நீங்கள் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக அவங்க பதில் சொல்லுவாங்க. ஏதாவது அதுக்கு மேலே ப்ராப்ளம் இருந்ததுனாக்கா நீங்கள் எங்ககிட்ட வந்தீங்கன்னா நான் உங்களை பார்த்து என்ன பண்ணலாம், பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லி ஒரு கிளியர் கட் ஆன்சர் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகே டாக்டர், இப்போ மோஸ்ட் காலர் பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரிப்பிள் வெசல் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எதனால டாக்டர் இது வருது? இருதயத்துக்கு வந்து மூணு ரத்த குழாய் இருக்குதுங்க. வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த ஹார்ட் ஒன்று இருக்குது, லெஃப்ட் சைடு ஒன்று இருக்குது, ரைட் சைடு ஒன்று இருக்குது. ஸோ 3 மேஜர் வெசல்ஸ். அதில் பார்த்தீங்கன்னாக்கா டிசீஸ் வந்து இந்த மூணு செக்மெண்ட்டாக பிரிப்போம். இது பிகினிங், ப்ராக்சிமல், மிடில் அண்ட் டிஸ்டல். அந்த செக்மெண்ட் இப்போ வந்து டிசீஸ் வந்து இந்த பிகினிங்லேயும் மிடில்லையும் இருந்ததுனாக்கா ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம், ஆஞ்சியோபிளாஸ்டி இல்லைனாக்கா பைபாஸ் சர்ஜரி பண்ணி. இந்த மூணு வெசலும் அஃபெக்ட் ஆகுதுன்னா கால் 3 வெசல் டிசீஸ். ரெண்டு வெசல் பாதிச்சிருந்தா கால் 2 வெசல் டிசீஸ். ஒரு வெசல்னா 1 வெசல் டிசீஸ். அது சிம்பிள் டெர்மினாலஜி, அவ்வளோதான். அதே சமயத்தில் டிஸ்டல் வெசல்ஸில் ப்ராப்ளம் இருந்ததுன்னு வச்சிங்களேன், அது கேலிபர் வந்து ட்ரீ ரூட் மாதிரி போக ஆரம்பத்தில் பெருசாக இருக்கும், கீழே போக போக ட்ரீ ரூட் மாதிரி சின்னதாக போயிடும். கேலிபர் ரொம்ப குறைச்சி போகிறதுனால அதை வந்து பைபாஸ் கிராஃப்ட் பண்ண முடியாது, ஆஞ்சியோபிளாஸ்டியும் பண்ண முடியாது. ஆல்சோ சம்டைம்ஸ் வந்து வியாதி அளவுக்கு அதிகமாக பறந்துருந்துன்னு வச்சிங்களேன், அப்பவும் பண்ண முடியாது. ஓகே டாக்டர், ஸோ இவ்வளோ நேரம் என்னோட கேள்வி ப்ளஸ் காலர்ஸோட கேள்விக்கெலாம் பொறுமையாக பதில் சொன்னீங்க, ரொம்ப தேங்க்யூ டாக்டர். நன்றி, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி வேறொரு ஸ்பெஷலிஸ்டோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுமித்ரா. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் நுங்கம்பாக்கம் வழங்கும் ஹலோ டாக்டர்.